ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26லேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் சில சங்கடங்களை தரும், சில நல்ல விஷயங்களையும் தரும். 2ஆம் இடத்துக்கு சனி வக்ரகதியில் பின்னோக்கி வராரு இந்த மாத கடைசியில், ஆணி மாதம் 28ஆம் தேதி. அது வரைக்கும் சனியினால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும், பண வரவுகள் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே, அதாவது 4ஆம் தேதி, ஆணி மாதம் 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சனி பார்வையில் வந்துடுறாரு 5ஆம் இடத்துல. கடந்த காலத்தில், கடந்த சில மாதங்களாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த பனிப்போர் மீண்டும் தலைதூக்கும். குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் குழந்தைங்க பிடிவாதம் பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் பார்த்து கொள்வது நல்லது. ஜென்ரலாக சனி பார்வையில் செவ்வாய் வந்தாலே பிரச்சனை தான், அது எல்லாருக்குமே. அது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னும் செலவுகள் ஜாஸ்தி ஏற்படும். குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும், குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படும் இந்த மாதத்தில். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்க ராசி சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சுக்கிரன் சனி பார்வையில் இருந்தாலுமே உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு பனிப்போருக்கும் பெருசா சண்டை இருக்காது, பெருசா பிரிவினைலாம் இருக்காது. அந்த சுக்கிரன் அங்கேருந்து பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போறது உங்களுக்கு நன்மையை தரும். ரோகங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும், அதாவது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது, ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுகமாக இருக்கும், கடனால் உங்களுக்கு சங்கடங்கள் வராது, தொந்தரவுகள் இருக்காது. கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவர்கள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இது எல்லாமே வந்து சுக்கிரன் வந்து உங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான், அதாவது இந்த மாதம் 28, 9ஆம் தேதி வரைக்கும், ஆணி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை இத்தனைக்கும் ஈகோ கிளாஷ் வரும். இந்த ஈகோ கிளாஷ்னால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு நஷ்டம் ஏற்படும், உங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வருது. இது எல்லாமே வந்து இந்த மாத கடைசியில் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு, சனி 2ஆம் இடத்திற்கு வக்கரகதியில் வராரு, 4ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறாரு. இந்த மனப்போராட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சங்கடம் ஏற்படும், ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். இது பத்தாதுன்னு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள், இது பத்தாதுன்னு குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்கள் களவு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஆரம்பித்து ஆணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை கெடுபலன்கள் கிடையாது. ஆனால் 28ஆம் தேதிக்கு மேலே சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் 7.5 சனியுடைய பாதிப்பு மீண்டும் ஒரு டெம்பரவரியாக வந்து சங்கடத்தை கொடுக்கும். அதனால் மாதம் முற்பகுதி முழுவதும்
உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் மாத கடைசி நாட்களான 5 நாட்கள் 28 முதல் 32 தேதி வரை, ஆணி 28 முதல் 32 தேதி வரை, ஜூலை 12 முதல் 16 தேதி வரை உங்களுக்கு சங்கடங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும், பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்தில் இந்த தனுசு ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 28ஆம் தேதி வரை குடும்பத்தில் நன்மைகள் இருக்கும். 26ஆம் தேதியிலிருந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள், பண இழப்புகள், பணம் பறிபோகுதல், பணம் காணாமல் போகுதல் போன்ற சங்கடங்கள் வரும். குடும்பத்தில் 2 குரூப்பாக பிரிவீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு ஒரு குரூப்பிசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும். இது மாத பிற்பகுதியில் தான், 25 தேதிக்கு மேலே தான் இந்த சங்கடம் வருது. மாதம் முழுவதுமே உங்களுக்கு குரு சாதகமாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சனி பார்வையில் குரு வரும்பொழுது உங்களுக்கே உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் இப்படி தான் பலன் இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் மாத பிற்பகுதியில் ஏற்படும். சனி உங்களுக்கு மாத கடைசியில் செலவு பண்ணுவார், மாதம் முன்னாடி உங்களுக்கு நல்லத வெற்றியை தருவார். இந்த ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம் ரிசல்ட்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிசல்ட் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, 20 தேதிக்கு முன்னாடி, அதாவது ஆணி மாதம் 20 தேதிக்கு முன்னாடி, ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுன்னா நீங்கள் அதில் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு அப்படின்னு சொன்னால் உங்களால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, உங்களால் பெருசாக சோபிக்க முடியாது, அதாவது வளர்ச்சி அடைய முடியாது. ஸோ மாத முற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், தனுசு ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஆனால் தசமஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்குற குரு பகவான் மாத கடைசியில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய தனிப்பட்ட தவறுகளே உங்களுக்கு சங்கடங்களாக வரும். அதனால் மாத முற்பகுதியில் வேலை தேடினீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. மாத பிற்பகுதியில் நீங்கள் போகிற டைம் போகிற அப்பாயின்மெண்ட்டும் தப்பாக இருக்கும், போகிற டைமில் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பாக இருக்கும், பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்கும். இப்படி உங்களுடைய தனிப்பட்ட தவறுகள்னால உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படும், வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இனி வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில், 7ஆம் இடத்திற்கு சுக்கரன் பெயர்ச்சியான வரைக்கும் அவசரப்படாதீங்க. சுக்கரன் பெயர்ச்சியானதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி சுக்கரன் 6ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும், சகலவிதமான சந்தோஷங்களும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், சுக்கரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கும், 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிற வரை, சிம்மராசிக்கு போகிற வரை திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் இந்த தனுசு ராசியில் இருக்கிற இளம் பெண்கள் ஆண்கள், லவ் அஃபேரில் இருக்கீங்க, காதல் வயப்பட்டவர்கள், 7ஆம் இடத்துக்கு சுக்கரன் வர வரைக்கும் சாதகமான பலன்கள் இருக்குது. அந்த டைமில், அதாவது ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, இதற்குள்ள உங்கள் காதலை வீட்டில் சொல்லுங்கள், இது அவங்க வீட்லேயும் போய் பேசுங்க, சக்ஸஸ் ஆகும். 29ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் காதலை பற்றி பேசினீங்கன்னா உங்கள் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பும், அதனால் பிரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான, சுயதொழில் செய்பவர்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டினால் தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படும். உங்களால் தொழிலை கவனிக்க முடியாது. தொழிலில் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில சமயம் தவறுகள் செய்வார்கள்.
அவர்களுடைய ஈகோ கிளாஷ்னால உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களிடம் உங்கள் பொறுப்பை கொடுப்பது நல்லது. இந்த மாதம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை உரியவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது நல்லது. நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கொடுத்து சங்கடத்தை சந்திப்பதற்கோ பொருள் இழப்பை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது ஈகோ கிளாஷ் அங்கே வருது. அவங்களுடைய தான்கிற அகம்பாவத்தினால் சில தவறுகள் செய்துவிட்டு அதற்கு உங்களை பலிகடா ஆக்குவார்கள். அதனால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இது மாதம் முழுவதும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களைப் போல வியாபாரிகள், வியாபார ஸ்தானத்திற்கு மாதம் ஒரு பகுதியில் சனி பார்வை இருக்கு. அதாவது மூணாம் இடத்திலேருந்து சனி பார்வை இரண்டாம் இடத்திற்கு வரும் வரை, இரண்டாம் இடத்துல வந்தாலும் சரி, இந்த மாதம் முழுவதும் வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள், தொழில் மந்தமாக இருக்கும். அதாவது வியாபாரம் மந்தமாக இருக்கும், வியாபாரத்தில் எழுச்சி இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பலருக்கு வியாபாரத்தை மூடு விழா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ற தனுசு ராசி நண்பர்கள், ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு குரு சனி பார்வை இருக்கு. இரண்டு கிரகங்களின் பார்வை அந்த செவ்வாய், விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாசம் ஆரம்ப வரைக்கும், அதாவது ஆணி மாசம் நாலாம் தேதி வரைக்கும், இந்த காலகட்டம் வரை உங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி அடையும். அதாவது ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வளர்ச்சி அடையும். மாத பிற்பகுதியில் சனி பார்வை விலகினாலும் குரு பார்வை இருக்கிறதுனால மறைமுகம் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர டைரக்டாக இம்போர்ட் பண்ண முடியாது, டைரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. டைரக்டாக பண்ணினீங்கன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்பட்டு தூக்கம் இழப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், உங்கள் வாக்கு சாதுரியம் மிளிரக்கூடிய மாதமாக இருக்கும். வாக்கு சுத்தமாக இருக்கும், உண்மையை பேசுங்க, தப்பான விஷயத்தை சொல்லி அவப்பெயரை சேர்த்துக்காதீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இல்லை. பூமியிலேருந்து உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதுசாக எந்த முதலீடும் பண்ணிடாதீங்க. ஸ்திரத்தன்மை இல்லாத மாதமாக தனுசு ராசி நண்பர்கள், அதாவது விவசாய நண்பர்களுக்கு ஏற்படுகின்றது, கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான ஆரோக்கிய பலன் அப்படின்ட்டு தனுசு ராசிக்கு பார்த்தேன்னா, மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். சனி பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு கிடைக்கின்ற பொழுது மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகள் வருகின்றது. அது திடீர் செலவுகளாக வரும். அதாவது பிளான் பண்ணி உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிச்சு செக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் அட்மிட் ஆகிற மாதிரி வராது, திடீர்னு கீழே விழுந்து அடிபடுற மாதிரி வருது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த செலவுகள் மாத கடைசியில் வருது, திடீர் செலவுகளாக இருக்கும். எட்டாம் இடத்திற்கு சனி பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து வருகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்தில், அதாவது ஆயுளுக்கு குறைவு இருக்காது, ஆயுளுக்கு பயம் இல்லை, இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாக பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் ஆரோக்கிய பலம் அப்படின்ட்டு ஆரோக்கிய பலன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆணி மாத பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் அகவலை தினமும் காலையில் பாராயணம் செய்யுங்கள். விநாயகர் அகவல் தெரியல அப்படின்னா யூடியூப்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை அந்த ஆடியோவை போட்டு கேட்டுண்டே நீங்களும் சொல்லிட்டு வாங்க. தினமும் சொல்லி வருவதனால் அது மனப்பாடம் ஆகிவிடும். அப்படியும் இல்லையா அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று அந்த விநாயகர் கோயிலில் தினமும் உங்களுடைய உடல் வருத்தி 12 தோற்பீகரணம் போடணும். விநாயகர் கோயிலுக்கு போய் போடணும், வீட்டில் போடக்கூடாது. சில பரிகாரங்கள் சில இடத்துல பண்ணுறதுக்கு இருக்கு. ஆரோக்கியம் நீங்கள் நடந்து போகணும், அந்த கோயிலில் போயிட்டு தோற்பீகரணம் போடணும்.
இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் தோற்பீகரணம் போடக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதற்கு சயின்டிஃபிக் ரீசனும் சொல்லியிருக்கேன், ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஆரோக்கியம் சரியாகணும் தான் போகிறோம், அங்கே போயிட்டு நீங்கள் தோற்பீகரணம் பெண்கள் போட்டு ஆரோக்கியத்தை மேலும் கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. தோற்பீகரணம் போடுவதனால் உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் ஆண்கள், தனுசு ராசி ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினமும் பஞ்சாங்க நமஸ்காரம் விநாயகருக்கு வீட்டிலேயே பண்ணி வரலாம். வீட்டில் பஞ்சாங்க நமஸ்காரம்னா கால் முட்டி கை நெத்தி போன்ற உறுப்புகள் மட்டும்தான் பண்ணணும், முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் இதை செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு அந்த ஆணை முகத்தோன் உறுதுணையாக இருந்து உங்களை பாதுகாப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.